ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அனாலிசிஸ் பார்ட் தான் போஸ்ட் பார்ட். போன வீடியோல வந்து நம்ம வந்து கேட்டகரிக்கல் வேல்யூஸ் கேட்டகரிக்கல் வேல்யூஸ் வந்து மைண்ட் பிளாக்ல வந்து டிஸ்ப்ளே பண்ணி அந்த ஒரு காலம்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு இருக்கோம். இந்த வீடியோல வந்து கேட்டகரிக்கல் பார்ட் ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் அந்த காலம்ஸ் வச்சு நம்ம வந்து கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி ஒரு ஃபோன் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபார் பிக்சர்ஸ் ஃபிகர் சைஸ் வந்து நம்ம வந்து ஃபிகர் சைஸ் டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ டாட் டாட் வித் லைன்ஸ் கம் பேக் இன் லைன்ஸ் டென் அதே அனாலிசிஸ் காலம் வந்து ஆட் பண்றதுக்கு எக்ஸ் வந்து பிக்சர்ஸ்ல போடுவோம், ஒய்ல வந்து காயின் பிளாக் நம்ம போட போடுவோம். ஹியூமன் வந்து இதை பேஸ் பண்ணி தேர்டா ஒரு காலம் கொடுத்து இதை பேஸ் பண்ணி அனாலிசிஸ் பண்ணலாம். நம்ம வந்து என்ன கொடுக்க போறோம்னா அந்த காலம் தான் கொடுக்க போறோம். காலம் நேம்ஸ்ல வந்து அதே மாதிரி காலம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ ஹார்ட் அட்டாக் ஸ்பேஸ் ஸ்பேஸ் இருக்கும். நீங்க விடாம ஹார்ட் அட்டாக் கரெக்டா இருக்கணும், தப்பு ஸ்பேஸ் இருக்கும். அதனால ஸ்பேஸ் இதெல்லாம் செக் பண்ணிட்டு மெயின் கொடுங்க. ரெண்டா வந்து அதுவே உங்களுக்கே அதை காமிச்சுட்டே இருக்கணும். அதெல்லாம் செக் பண்ணுங்க.
எல்லாமே நிறைய கிளாஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு கிளாஸ்லயும் வந்து கத்துக்கிட்டீங்கன்னா அந்த நிறைய அனாலிசிஸ் பண்ணி இன்னும் நிறைய நம்ம அனாலிசிஸ் பண்ணி நம்ம டேட்டா வந்து நிறைய அதனால அந்த கிளாஸ் கிளாஸ் எல்லாம் பார்த்து போறது வந்து ஈஸியா இருக்கும். நம்ம வந்து டோட்டலா எல்லா ப்ராப்ளமும் சொல்லி பார்க்கறதுனால ஒரு 8 ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லா சொல்லி பார்க்கறதுனால இந்த டைம் இப்போ வந்து ஒரு ஒவ்வொரு ப்ராப்ளமா கம்பேர் பண்ணும்போது கம்மியா தான் இருக்குது. அதுவும் டோட்டலா பார்த்தாங்கன்னு சொல்லி பார்க்கறதுனால ஒரு இது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ப்ராப்ளமா சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வந்து ஹார்ட் அட்டாக் ஜெண்டர் ரிலேட்டடா ஹார்ட் அட்டாக் வந்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து மேரியில வந்து ஹார்ட் அட்டாக் வந்தவங்க வந்து நியர்லி 2000 பீப்புள்ஸ் வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அதே வந்து வராதவங்க வந்து நியர்லி 4000 பீப்புளுக்கு ஹார்ட் அட்டாக் வரல. அப்புறம் ஃபீமேல்ஸ்ல வந்து மேபி 1500 பீப்புள்ஸ்க்கு ஹார்ட் அட்டாக் வரல. வந்தவங்க வந்து 1000 இப்போ வந்து இதை வச்சு அனாலிசிஸ் பண்ணும்போது நேரில் ஒரு 3000 பீப்புள் தான் ஹார்ட் அட்டாக் வந்துருக்கு டோட்டலாக ஃபீமேல் வந்துருக்கு. வராதவங்க வந்து நேரில் ஒரு 6000 பீப்புளுக்கு ஹார்ட் அட்டாக் வரல. பிளட் ப்ரெஷர் வச்சுருக்கவங்க இந்த அனாலிசிஸ் கரெக்டா இருந்தா உங்களுக்கு இதுவரை பிளட் ப்ரெஷர் டீடைல்ஸ் தேவைன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த ரேஞ்ச்ல இருந்து இந்த ரேஞ்சுக்குள்ள அப்படிங்கிற ரேஞ்ச்ல வச்சு அனாலிசிஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் டயட் ஃபாலோ பண்ணவங்களுக்கு வந்து ஆவரேஜா ஃபாலோ பண்றவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து 10,000 சாரி 1000 பீப்புள்ஸ்க்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு ஆவரேஜ் டயட் ஃபாலோ பண்ணவங்களுக்கு. அதே மாதிரி 1800 பீப்புள்ஸ்க்கு வரல. சேம் அமௌண்ட் தான் இருக்கு. ஹார்ட் அட்டாக் வந்து ஹெல்த்தி டயட் அன்ஹெல்த்தி டயட் ஆவரேஜ் டயட் ஃபாலோ பண்ணுறதுக்கு 1000 தான் வந்து மேக்ஸிமமா இந்த டயட் யார் ஃபாலோ பண்ணுறோம் ஃபாலோ பண்ணவங்க. அதே வராதவங்க வந்து அதே இதுதான் 1000. இந்த வந்து எந்த டிஃபரன்ஸும் ஆகல இந்த டயட்ல. அதுக்கடுத்து வந்து கண்ட்ரி வைஸ் பார்க்க போனா கண்ட்ரி வைஸும் பெருசா ஒரு 100 அந்த மாதிரி லெவல்ல தான் வந்து எக்ஸ்ட்ரா 200 தான் வந்து எல்லா கண்ட்ரிஸ்லயுமே ஹார்ட் அட்டாக் பண்ற ரேட் 200 பீப்புள்ஸ் 200 பீப்புள்ஸ்க்கு கீழே தான் இருக்காங்க. ஹார்ட் அட்டாக் வராதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை கம்பேர் பண்ணுவோம். பட் கான்டினென்ட் வைஸ் பார்க்க போனா ரெண்டு கண்ட்ரி கான்டினென்ட் யூரோப் அண்ட் ஏஷியா அந்த ரெண்டு கான்டினென்ட்ல தான் மற்ற கான்டினென்ட் கம்பேர் பண்ணும்போது இப்போ 5300 வந்து பீப்புள்ஸ்க்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அதுக்கடுத்து இன்னும் யூரோப் ஏஷியாவா இருக்கு. இன்னும் சவுத் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா நார்த் அமெரிக்கா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா 3 கான்டினென்ட்லயே பெருசா எதுவும் அட்டாக் பண்ணுவாங்க. அதே மாதிரி சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கிறதே கம்மியான ஹார்ட் அட்டாக் வந்தவங்க வராங்க. ரெண்டுமே சதன் ஹெமிஸ்பியர் பீப்புள் தான் நார்த்தன் ஹெமிஸ்பியர் பீப்புள் தான் நம்மளோட டேட்டாவில் வந்து அதிகமாக இருக்காங்க.
அதான் தப்பா இருக்கான்னு, ஆனா பாதிக்கு பாதி வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல இருக்கும் சவுதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருந்து ஹார்ட் அட்டாக் இருக்காங்க. நம்மளோட அனாலிசிஸ் பார்ட் வந்து கம்ப்ளீட் வேற ஏதாவது அனாலிசிஸ் பேஸ் பண்ணிட்டே இருப்பான், இந்த டேட்டாவை பேஸ் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.